பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், சொன்னாங்க கேம்ஸ் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான கேம் பிளே, தரமான டிப்ஸு தான், ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும், ஒரு ஸ்குவாடை எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். கேம் பிளே உண்மையிலே தரமாக இருக்கும் காய்ஸ். மறக்காமல் நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்போர்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சி ஏற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு அடி தரமாக இருக்கும் காய்ஸ். என்றைக்குமே வந்து நிறைய சோலோ ஸ்குவாட் போங்க. இந்த டைமில் தான் நிறைய சோலோ ஸ்குவாட் உங்களால் விளையாட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் முடிகிற டைமு. ஸோ முடிகிற நேரத்தில் நீங்கள் புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போகிறது அது அந்த அளவுக்கு கஷ்டம் தான். ஸோ கிராண்ட் மாஸ்டர் இல்லாமல் கண்டிப்பாக புஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் பேனர் எடுக்கணும் இல்லையா. ஸோ நல்லா புஷ் பண்ணுங்கள். கிராண்ட் மாஸ்டர் இல்லாத ஹீரோக்கெல்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு இமெயில் ரேங்க் புஷ் பண்ணுறதை விட்டுருங்க. ஜாலியாக சர்வே பண்ணாமல் ஏற மாதிரி இறங்கி சோலோ ஸ்குவாட் அந்த மாதிரி ஆடுங்க. பாருங்கள் ஏகே வச்சு எவ்வளோ அழுத்த அழுத்தம் பாருங்கள். நாலு பேர் கரெக்டாக ரீலோட் ஆகிறப்ப ரீலோட்லாம் பண்ண மாட்டேன், வேறு கண்ணை மாற்றி அடிச்சிருவேன். இந்த மாதிரி தான் கேஸ் நீங்களும் விளாட்ணும். கண்ணை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, கண்ணை ரீலோட் பண்ணுற டைமில் ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணால் குளோவல் போட்டு ரீலோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கன் ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிருங்க, ஓகேவா. ஸோ திரும்பி நம்ம மேட்ருக்கு வரும். தயவு செஞ்சு சர்வே பண்ணாதீங்க இனிமேல். ஸோ ஜாலியாக இறங்கி ஆடி நிறைய கேம் பிளே கற்றுக்குங்க. ஸோ சீசன் ஸ்டார்ட் உடனே நம்ம சர்வே பண்ணி அந்த மாதிரி ஆடிக்கலாம். கண்டிப்பாக ரேங்க் புஷ் பண்ணால் கேம் பிளே கம்மியாகும். ஏன்னா வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது அவ்வளோவா ரேங்க் புஷ் பண்ணுறப்ப. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு காலம் இங்கே பாருங்கள், டாக்டிக்ஸ் தான் கைஸ். ஸோ நான் ஏறி பண்ணால் அந்த மூணு பேர்ட்ட கண்டிப்பாக சேர்த்துருப்பேன். ஒரே கிரினேட் தான், மூணு பேர் காலி. இந்த மாதிரி எவ்வளோ கூட நம்ம ஈஸியாக ஒரு டீமை முடிக்க முடியும், அவ்வளோ கூட ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். எதாக இருந்தாலும் மேலே ஒரு கில்லுன்னு ஏறப்போது, இட்ஸ் ஆட் கில் அப்படி இப்படிலாம் தனித்தனியாக ஏற போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மனசை வச்சு ஆடிக்கங்க. ஓகே காய்ஸ், மறக்காமல் ஒரு 10 kills இந்த வீடியோ கொடுத்துருங்க. தரமான ஹெட்ஷாட். ஸோ ஏகேல வந்து உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக ஹெட்ஷாட் நிறைய சோலோ தான் விளாண்டுட்டுருக்கேன். சோலோ சோலோ சஸ்கோட் அப்படின்னு விளாண்டுட்டுருக்கேன். சோலோலேயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் தான் சோலோ நிறைய விளாண்டுட்டுருக்கேன். நீங்களும் நிறைய விளாடுங்க, விளாட விளாட தான் கைஸ் கற்றுக்க முடியும். ஸோ கிளாஸ் கூட மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, ரேங்க்டு விளாடுங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு ரேங்க்டு விளாண்டு நீங்கள் அதில் ரேங்க் புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சண்டை போட்டுக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த கிளாஸ் ஸ்குவாட் கஸ்டம்லாம் போய்ட்டு சண்டை போடாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சே ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டாக்டிக்ஸ், ரெண்டு பேர் ஏறுறாங்க. கின்னடை குக் பண்ணி தூக்கி போட்டது அதில் ஒருத்தர் நாக்கி எனக்கு நல்லா டேமேஜ் அடிச்சேன். இவ்வளோ தான் கைஸ், ஈஸியாக ரெண்டு பேரும் முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, கினேட் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஷ் கினேட் இருக்குது, இந்த மாதிரி என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா ஸ்டீலும் அடிக்கிறாங்க, டக்குனு ஓடிக்கான் பாருங்கள், நிற்கவே கூட அந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ நமக்கு அந்த 50 lives 100 lifeக்குள்ளே கம்மியாக வந்துட்டால் ஒன்று குளோவல் போட்டுரும், இல்லை அந்த இடத்துட்டு ஓடிக்கணும். இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் அடிச்சிட்டான், மூணாவது ஒருத்தன் போய் ஓரமாக போய் மெடிக்கிட்டு போடுவேன், மூணாவது ஒருத்தன் வருவான் அவனுக்கு அடி, அவ்வளோ தான் ஸ்குவாட் வைப்பு. ஸோ இந்த மாதிரி இடத்த சேஞ்ச் பண்ணி ஆடுங்க. ஒரே இடத்துல நின்று ஆடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், மறக்காமல் சேலைக்கிறார் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைட்டாக அந்த பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தரமான அடியை பாருங்கள், இப்போ ஒருத்தர் அடிச்சு குளோவல் போட்டோன்னா அடுத்தொருத்த புஷ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு ரெச்சா அடி, டக்குனு ஒரு குளோவில் இடத்த மாற்றிட்டேன், பின்னாடி ஒருத்தன் வந்து தான். ஸோ அவனுக்கு நல்ல டேமேஜ், சாவலை பாருங்கள். இதெல்லாம் நம்ம அங்குஷ தினம் வீடியோ பார்த்துபோது தானே அப்படி ரத்தத்தில் ஒட்டுது என்னன்னே தெரில. ஸோ அவர் மாதிரியே விளாடணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அந்தளவுலனாலும் நம்ம வரது நம்ம விளாடுறோம் பார்த்தீங்களா. நாலு பேர் காலி கைஸ், வெறித்தனமாக டபுள் வேரில் முடிச்சுட்டாச்சு. ஸ்னைப்பரே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, சும்மா தான் வச்சுருந்தேன். மற்றவங்க எடுத்தால் கூட லீட் அவுட் பண்ணாமல் அடிச்சிருப்பேன். ஸ்னைப்பர் இருந்தாட்டி ஷார்ட் கன் வச்சு முடிச்சிட்டேன். வேறு லெவல் அட்டாக்கிங்க, இந்த மாதிரியே நீங்களும் அட்டாக் பண்ணுங்க கைஸ். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி கைஸ் எல்லோரும் லைவ் போடுங்க லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் இருந்து இருந்தால் லைவ் போட்ட காட்டி தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் யூடியூப்பில் தோட லைவ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம ரியோ டிவியில் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ரியோ டிவி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தரமான ஒரு ஹெட்ஷாட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே ஹெட்ஷாட்டு வேறு லெவலில் உள்ள கைஸ். இந்த மாண்டேஜ் சும்மா ஒரு 4-5 matches எடுத்த மாண்டேஜ் தான். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா மாண்டேஜஸ் தான் நிறையா வரும். மாண்டேஜ்னு சொல்ல முடியாது, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வரும். ஸ்ட்ராட்டஜியாக விளாட ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே ஏறி போய் சித்தராதிங்க, என்றைக்குமே பொறுமையாக இருந்து ஒரு ஸ்குவாடை கிளியர் பண்ணதிலே கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுனால கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஸ்கோப்பின் ட்ராக் ஹெட்ஷாட்டு வேறு லெவல் கைஸ். இப்போ கேமை விட்டுட்டு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சின்ன திரை நடிகை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சித்ரா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா ரியாலிட்டி ஷோஸில் ஆங்கராகவும் நாடகத்தில் வந்து ஹீரோயினாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சூசைட் அட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது எந்த அளவு அதில் மிஸ்டி இருக்குது அப்படின்றது வந்து போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீ இது ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ் தான், வாட்ஸ்அப்பை திறந்தால் இதான், இன்ஸ்டாகிராம் எஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் நியூஸு. ஸோ இதே தருணத்தில் வந்து ஒரு 3 வந்து இறந்து போயிட்டாங்க ஃபார்மர்ஸு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து டெல்லியில் வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஸோ விவசாயத்திற்காண்டி, அது எதுக்காண்டின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய நாலேஜ் படி எதுக்கோ விவசாயத்திற்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கேயே தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ஒரு 3 இறந்து போயிட்டாங்களாம். எப்படி விவசாயத்தை காப்பாற்றுன்னு போராட்டப்பே ஒரு 3 இறந்து போகிறாங்க. அவங்கள பற்றி இவங்க ஒன்றுமே பேசலை, என்ன ஹெட்லைன்ஸில் கீழே மட்டும் ஓடுது, டெல்லியில் 3 விவசாயிகள் மரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கேவலமான விஷயம்.
இது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை, எனக்கு வந்து இந்த ரெண்டாம் நியூஸாக எனக்கு இதில் பெருசாக தெரிஞ்சு. ஸோ இதை அவங்க பெருசாக வச்சு ஸோ இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இப்போயே அவங்களுக்கு நீதி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். ஸோ இதெல்லாம் பேசி நம்ம என்னடா பண்ண போகிறோம்னா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது தான். நம்ம ஊரில் ஃபோட்டோ நடந்தாலே நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க மட்டும்தான் நம்மளால் மக்கள்லாம் தெம்பு இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதான். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள மதிக்கலாம். எப்படா மதிக்கிறதுனா, அந்த சாப்பாடு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ எதாக இருந்தாலுமே அரிசியிலேருந்து தான் வருது. ஸோ அந்த வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து அவங்களுக்கு சின்ன மரியாதை மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கேவலமான விஷயத்தை தயவு செஞ்சு எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயத்தை. ஸோ இது கெட்டதே நடந்திருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரொம்பவே சோகமாக தான் கைஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தினமும் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி அதுக்காண்டி போய் அவங்க போடுறாங்க, போராடுறவங்க இறந்ததை வந்து ஒரு பொருத்தே படுத்தாமல் ஏதோ ஹெட்லைன்ஸ் மாதிரி சும்மா கீழே போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம நினச்சா ஒன்றும் மாற்ற போகிறது கிடையாது. ஏதோ நமக்கு கோவம் வருது இல்லை இதாக பேசுகிறோம், அவ்வளோதான் கைஸ். அண்ட் தென் பாய் பாய், டிஜிபி சிங்கம் போயிட்டு வரேன். பாய் பாய்.